गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जानकी गांत स्मरणं जय जय राम राम नमो नमो सद्गुरुभ्यो नमो नमः नमो नमो सद्गुरुभ्यो नमो नमः कावेरी विरजासेयं वैकुण्ठं रंगमंदिरं शवासुदेवः सर्वेशा श्रीरंगं परमं पदं பரமபதத்திற்கு ஒப்பான திவ்ய தேசம் 108 திவ்ய தேசத்திலே ஒன்றானது. பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமித்வம் என எல்லாவற்றிற்கும் காரண காரியமான திவ்ய தேசம். திவ்ய தேசம் விளைந்த புண்ணிய பூமி. ஒருபுறம் காவேரி, ஒருபுறம் கொள்ளிடம், நடுவே ஸ்ரீரங்கம். இதுவே அரங்கன் குடிகொண்டு அருளி செய்யக்கூடிய மகோன்னதமான திவ்ய க்ஷேத்திரம். அரங்கனுடைய பெருமை, அரங்கனுடைய சொல், அரங்கனுடைய ரூபம் எல்லாம் வாத்சல்யமானது. அரங்கனை சேவித்து, அரங்கனை அனுபவித்து, அரங்கனோடு ஒன்றி, அரங்கனை நினைத்து, அரங்கனை கண்டு, அரங்கனுடைய திருவடியிலேயே கலந்திருக்கக்கூடிய காலம். அரங்கன் அருள்பாலிக்கக்கூடிய தட்சிண கோபுரம் பிரம்மாண்ட கோபுரம். பிரம்மாண்டமான கோபுரத்தினுடைய ஆரம்ப பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய அரங்கன் படுத்து துயிலுவதைப் போல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேரு அருட்காட்சி பிரம்மாண்ட கோபுரம். 249 அடி என்கின்ற அந்த அழகான அமைப்புடன் கூடியதாக அமைந்து அருள்பாலிக்கிறது. அந்த கோபுரத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். அந்த கோபுரத்தில் துயிலக்கூடிய எம்பெருமானுடைய திவ்யமான அருட்காட்சியை கண்டு சேவித்து கொண்டிருக்கின்றோம். அருகாமையிலே கண்டு சேவித்தால் எப்படி அனுபவிக்க முடியுமோ அப்படியே நாமும் சேவிக்கக்கூடிய ஒரு பலாபலன் நமக்கு வாய்க்கப்பெறுகிறது, கிடைக்கப்பெறுகிறது. அற்புதமும் ஆனந்தமும் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஊர் பெரியது, பெருமாள் பெரித பெருமாள், தாயார் பெரித பிராட்டி, சக்கரத்தாழ்வார் பிருகத் சக்கரத்தாழ்வார், உடையவர் ஸ்ரீமத் ராமானுஜர் இன்று வரையிலே நமக்கு அருட்காட்சி தருவதற்குண்டான திவ்ய கமனமாக அமைந்திருக்கிறது. சப்த பிராகார மத்தியே என்று 7 பிரகாரங்களை தன்னகத்திலே உடையது. ஷீராப்தி, ஸ்ரீவைகுண்டம், பரமபதம் ஆகிய திவ்யமான சேவையை ஒருங்கே நாம் பெறுவதற்கு உண்டான திவ்ய க்ஷேத்திரம். இந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே தீர்த்தங்கள் பற்பரவாறு அமைந்திருக்கிறது. எம்பெருமான் நித்தியம் திருவாராதனம் செய்து கொள்வதற்குண்டான காவேரி தாயார், திவ்யதேசம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஏற்பட்ட சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி, சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தம், தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார், உபயநாச்சியார்களாக ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார் ஆகியோரை ஒருங்கே ஒரே சன்னதியிலே சேவித்து இன்புற முடியும் என்பதற்குண்டான ஒரு அமைப்பு. காலம், நேரம், அமைப்பு, யோகம் இவையெல்லாம் ஒருங்கே கூட்டி அமைந்தால் நாமும் கண்டு தொழுவதற்கு ஏற்ற முடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இது. பற்பல பலாபலன்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அந்த பலாபலன்கள் ஒருங்கே நமக்கு திவ்ய காட்சியை, அருட்காட்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. பெருமாள் பெரிய பெருமாள், சூரிய குலத்திலே தோன்றியவர்கள் அனைவரும் ஆராதித்த பெருமாள், பிராட்டி பிருகத் பெரிய பிராட்டி, பெரிய தலிகை, பெரிய பிரகாரம், பெரிய கோபுரம், பெரிய கருடன், பெரிய ஆச்சாரியன் என்றெல்லாம் எல்லாவற்றினாலும் பெரிது என்கின்ற அந்த அமைப்புடன் கூடியதாக உரிய திவ்ய தேசத்திலே, ஸ்ரீரங்கம் எனும் திவ்ய தேசத்திலே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணஜுண்ட பெருவாதன் என்னுளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றனை காணாவே என ஆழ்வார்களெல்லாம் அருளி செய்யப்பட்ட
சிறப்புகளை எல்லாம் உடைய அந்த திவ்ய க்ஷேத்திர தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. சால சிறந்ததாக அமைகிறது. அருகாமையிலேயே இந்த கோபுர தரிசனம் செய்வதற்குண்டான ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிட்டுகிறது. இந்த திவ்யமான ஒரு வேளையிலே எம்பெருமான் குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய அந்த ரூபத்தை, அந்த வடிவத்தை மனதிலே நாமும் தியானம் செய்கின்றோம். அந்த ரூபம் ஆச்சரியகரமானது. அந்த வடிவம் நாம் நம்முடைய மனதிலேயே ஏற்றம் கொள்ளுவதற்கு உகந்தது. ஆகாய மார்க்கமாக விபீஷணாழ்வார் இழுத்து வந்த பொழுது அனுஷ்டான காலத்திலே பூமியிலே வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெரும் பேருடையது. தட்சிண திசையை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இரண்டு திவ்யதேசங்கள் மட்டுமே, ஒன்று இங்கே அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசமாக நம்முடைய அரங்கம், மற்றொன்றானது சிறுபுலியூர் எனும் திவ்யதேசம். இந்த இரண்டு திவ்யதேசம் மட்டுமே தட்சிண திசையை நோக்கி அமைந்து அருள் பாலிக்கிறது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்யதேசத்தை தான் நாமும் நமக்கு அருகாமையிலேயே அருள் பெறுவதற்காக அனுபவிக்கின்றோம். அன்பர்களே, ஒரு பெரிய அனுபவமாக, பேரனுபவமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கோபுரங்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் அதுவும் 9 கோபுரங்கள் பிரகத் கோபுரமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. ஆலயத்தினுடைய அழகாக அமைந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒருங்கே கூட்டி தரவல்லது. ஆழ்வார்களாலே, எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெரும் பெருமையும் ஏற்றமும் உயர்வும் உடையது. காலப்பிரமாணத்தில் கண்டு அனுபவிப்பதற்கு நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்களெல்லாம் ஒருங்கே அமைந்து நாம் அனுபவிக்கிறோம். நாம் அருகாமையிலே காணக்கூடிய இந்த கோபுரத்திற்கு வெள்ளை கோபுரம் என்ற பெயர். முடிந்த அளவுக்கு அருகாமையிலேயே அந்த வெள்ளை கோபுரத்தை அனுபவிக்கிறோம். பெருமாள் வருடம் முழுவதும் உற்சவம் கண்டு அருளி செய்யக்கூடிய உன்னதமான ஒரு திவ்யதேசம். தலத்தினுடைய சிறப்பு, தீர்த்தத்தினுடைய சிறப்பு யுக பரியந்தம் நாம் அனுபவிப்பதற்குண்டானது. பிரம்மா ஆராதித்த பெரும் பெருமையுடையது. பிரம்மாவால் ஆராதனை செய்யப்பட்ட புண்ணித மூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருளி நமக்கு திவ்ய காட்சி, திவ்ய சேவை தருவதற்கு உகத்தான ஒரு பூமி, அருமையான ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை எல்லாம் இங்கே நாம் அனுபவிக்க வேண்டும். பற்பல சன்னதிகள் இந்த திவ்யதேசத்திலே தான் ராமாயணம், கம்பராமாயணம் விளைந்த புண்ணிய பூமி எனும் பெரும் பெருமையும் ஏற்றமும் உயர்வும் உடையது. இத்தனை சிறப்புகளை எல்லாம் கூட்டி தரவல்ல ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஒப்பான எம்பெருமான் திவ்யதாமத்திலே திவ்ய காட்சி தந்தருளி செய்யக்கூடிய அந்த காட்சியை நாமும் அனுபவிக்கிறோம், அருள் பெறுகிறோம். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து தொழுது ஏத்தி போற்றி அருள் பெறக்கூடிய ஆனந்த சமயம் மையன்பர்களே, இருக்கும் இடத்திலேயே ஓம் நமோ நாராயணாயா என்கின்ற அஷ்டாட்சர மந்திரத்தை கூறுவோம். சோழமண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய 40 திவ்யதேசங்களிலே முதன்மையானது. ஏன் 108 திவ்யதேசங்களிலே முதன்மையானது? திவ்யதேசங்களிலே இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளும் இரவு நேரத்திலே ஸ்ரீரங்கத்திலேயே துயில் கொள்வதாக ஐதீகம். ஆகவே எம்பெருமானுடைய திவ்யமான காட்சி நமக்கு கிடைத்து விட்டாலே அதுவே நாம் எல்லா திவ்யதேசங்களுக்கும் சென்று வந்த பலாபலனை நாம் பெற முடியும். அப்படி உயர்வுகளை எல்லாம் ஒருங்கே அமைத்து தரவல்ல ஆனந்த திவ்யதேச கோலாகல தரிசனம் உங்களுக்காக. கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் கோபுர தரிசனம், பாப விமோசனம் கோபுர தரிசனம் செய்து கொள்கின்றோம். வெகு தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கோபுரத்தை மிக அருகாமையிலே உங்களுக்கு கொண்டு வந்து காட்டி நீங்கள் அவற்றையெல்லாம் இன்புற்று அருள் பெற்று அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, என்றும் என்றென்றும் உங்களோடு பயணிக்கும் உங்கள் ரமேஷ்சிவம் தஞ்சாவூர். நன்றி கலந்த வணக்கத்துடன் தொடர்ந்து வாருங்கள். யாத்திரை செல்வோம், திருவருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீமன் நாராயணா.